ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரபர முனியே நமஹ. அடியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம். திவ்ய தேசங்கள் 108 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்பு மிக்க திருத்தலங்களே திவ்ய தேசங்கள். இது சோழ நாடு நடுநாடு 42 திவ்ய தேசங்கள், பாண்டிய நாடு மலைநாடு 31 திவ்ய தேசங்கள், தொண்டை நாடு வடநாடு 35 திவ்ய தேசங்கள். இந்த திவ்ய தேச வைபவத்தில் திவ்ய தேச வரலாற்று சுருக்கம், பெருமாள் தாயார் மூலவர் உற்சவர், புஷ்கரணி, விமானம், யாருக்கு பிரத்யக்ஷம், ஸ்தல விருக்ஷம், யாரால் மங்களாசாசனம், ஆகமம், அந்தந்த திவ்ய தேசத்து தியான ஸ்லோகம், முக்கிய பாசுரங்கள், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம் போன்ற விவரங்களை பார்க்கலாம். பெருமாள் பிராட்டியின் நாமாக்களையும் சேவித்து கொள்ளலாம். பெருமாள் நீலமேக பெருமாள் மூலவர் ஆழ்வார் அழைக்கும் பெயர் அழகியார் சௌந்தரராஜ பெருமாள் உற்சவர். தாயார் சௌந்தரியவல்லி கஜலக்ஷ்மி. தீர்த்தம் சார புஷ்கரணி. க்ஷேத்திரம் சௌந்தராரண்யம். சுகந்தகிரி சுகந்தவனம். ஸ்தல விருக்ஷம் மாமரம். விமானம் சௌந்தர்ய விமானம், பத்ரகோடி விமானம். பிரத்யக்ஷம் நாகராஜன், தேவர்கள் திருமங்கையாழ்வார். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஆகமம் பாஞ்சராத்திரம். இப்பெருமான் துருவனுக்கு காட்சி கொடுத்து அருளியவர். உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்று வேண்டி கானகத்தில் கடுந்தவம் புரிந்த துருவனுக்கு இந்த எம்பெருமான் கருட வாகனத்தில் காட்சி கொடுக்கும் போது ஞானம் வந்து வானாளும் செல்வமும் மன்னரசும் வேண்டேன் என்று கூறி பகவானை அங்கேயே நிலையாக இருக்க போற்றினான். சிவபிரானி தேவியான பார்வதி இவ்விடத்தே கடுமையான தவம் செய்து இழந்த அழகை மீண்டும் பெற்றதாக வரலாறு. சாலிசுகன் என்னும் மன்னன் தினமும் சுரங்கப்பாதை வழியே இக்கோவிலுக்கு வந்து பெருமானை வழிபடுவது வழக்கம். ஒரு சமயம் அவ்வாறு சேவித்து திரும்பும் போது சுரங்கப்பாதையில் இயல்புக்கு மாறாக 3 மார்பகங்களை உடைய நாகர்குல பெண்ணை கண்டான். இவன் பார்த்ததும் அம்மங்கைக்கு 3வது மார்பகம் மறைந்தது. எவரால் 3வது மார்பகம் மறைகிறதோ அவரே கணவர் என்று தந்தையின் மூலம் தெரிந்திருந்த அவள் இப்பெருமான் அருளால் மன்னவனை மணக்கிறாள். இந்த மன்னன் நாகை பெருமானுக்கு செய்த கைங்கரியங்கள் எண்ணில் அடங்காது. கிருத்த யுகத்தில் ஆதிசேஷனும், திரேதாயுகத்தில் பூமிதேவியும், துவாபர யுகத்தில் மார்கண்டேயரும், கலியுகமான இந்த யுகத்தில் சாலிசுகன் என்கிற சோழ அரசனும் வழிபட்ட பெருமான் இவர். ஆதிசேஷன் அஷ்டாங்க விதான முறையில் வழிபட்டதால் அவனது நாகன் என்கிற பெயரில் நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசேஷனுக்கு முதலில் அமர்ந்த கோலத்தில் கோவிந்தராஜனாகவும், பிறகு பள்ளி கொண்ட கோலத்தில் ரங்கராஜனாகவும், நிறைவாக நின்ற கோலத்தில் சௌந்தரராஜனாக காட்சி கொடுத்தார். ரங்கராஜன் கோவிந்தராஜன் தனிச்சன்னதி. ரங்கராஜன் சந்நிதியில் ஸ்ரீ நிருசிம்மர் 8 திருக்கரங்களுடன் ஒரு கை அபயஹஸ்தம், மற்றொரு கை பிரஹலாதனுக்கு அருள், மீதி கைகளில் ஹிரண்யனை அழிக்கிற கோபமும் பிரஹலாதனுக்கு அருள் செய்கிற தோற்றம் வெண்கல திருமேனி. திருமங்கையாழ்வார் இங்குள்ள பெருமாள் சௌந்தரராஜனை சேவிக்கும் போது மனத்தை பறிக்கொடுத்து பரகால நாயகியாக மாறினார். அவர் இப்பெருமானை அழைத்தது எந்த பெயர்களில் தெரியுமா? நாகை அழகியார், கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலை, நாகரிகர், பெரிதும் இளையர். இப்படி ஆழ்வார் இப்பெருமானை சேவிக்கும் போது குடந்தை கிடந்த சேடர்கொல் என்றும், விலங்கல் சூழ்ந்த மேயனார் என்றும், மாலிலும் ஜோலை மணாளர் என்றும், கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே என்றும், நீர்மலையார்குள் என்றும் மயங்குகிறார். சிறப்புகள்: சோழ பல்லவ நாயக்க மராட்டிய மன்னர்களும் இங்கு ஆண்ட வெளிநாட்டு அரசுகளின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் செய்துள்ள கைங்கரியங்கள் பல. ஜக்குல் நாயக்கர் என்பவர் 7 நிலையில் கோபுரம் அமைத்து உச்சியில் விளக்கேற்றி கலங்கரை விளக்கமாக ஆக்கி பணி செய்துள்ளார். ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் இப்பெருமான் மீது கீர்த்தனைகள் ஏற்றியிருக்கிறார். தியான ஸ்லோகம்:
சௌந்தர்யார்ஜித கோட்டி மன்மத வபுகு ஸ்ரீ சார தீர்த்தாந்திகே ஸ்ரீமத் சுந்தரமூர்த்திஹி அத்ர சததம் சௌந்தர்ய வல்யார்ச்சரியா பஷ்யன் பூர்வதிஷம் விமானமபி வைத்தத் பத்ரகோட்யாஹ்வயம் பிரத்யக்ஷஹ சச நாகபட்டணதலே ப்ரஹ்மாதிபிஹி சேவிதா. மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிருஞ்சோலை மணாளர் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார்க்குள் நினைக்க மாட்டேன். மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா. திருமங்கையாழ்வார் பாசுரம். சேர்ந்து உனக்கு குற்றேவல் செய்திலன் என் சிந்தையில் நீ ஆர்ந்ததற்கு ஓர் கைமாறு அருகிலேன். பூந்துவரை மன்னா கையாழி வலவா வலம் புரியாய் தென்னாகையாய் அருளிச்செய். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாசுரம். நாமாக்கள். ஓம் சதுர்தம்ஷாய நமஹ. நான்கு கோரப்பற்களை உடையவனே ஓம் யந்திர வாகிங்கை நமஹ. யந்திரம் போல அனைத்தையும் இயங்கும்படி செய்பவளே ஓம் சதுர்புஜாய நமஹ. நான்கு திருக்கரங்களை உடையவனே ஓம் ஹார்த்த மூர்த்தியை நமஹ. உபாசகரின் ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருப்பவளே ஓம் பிராஜிஷ்ணவே நமஹ. உபாசகர்களுக்கு ஒளி போன்றவனே ஓ மகாமூர்த்தியை நமஹ. எல்லா உலக ஜீவன்களும் அங்கமாக உள்ள பெரிய திருமேனி உடையவளே ஓம் போஜனாய நமஹ. பக்தர்களால் அனுபவிக்கப்படுபவனே ஓம் அவ்யக்தாயை நமஹ. இவ்வாறான திருமேனி என்று அறிந்து கொள்ள இயலாத திருமேனி உடையவளே ஓம் போக்திரே நமஹ. பக்தர்கள் சமர்ப்பிப்பதை அமுதம் போல் உண்பவனே ஓம் விஸ்வகோபின்யை நமஹ. அடியார்கள் தோஷங்களை அச்சுதன் காணாதவாறு மறைப்பவளே ஓம் சகிஷ்ணவே நமஹ. பக்தர்களின் குற்றங்களை பொறுப்பவனே ஓம் வர்த்தமானாயை நமஹ. அனுக்கிரக வள்ளலே ஓம் ஜகதாஜிதாய நமஹ. உலகத்துக்கெல்லாம் ஆதியே ஓம் அனவத்யாங்கை நமஹ. குற்றமில்லா திருமேனி உடையவளே ஓம் அனகாய நமஹ. பாவமே இல்லாதவனே ஓம் நிரவத்தியாயை நமஹ. தீய குணங்களே இல்லாதவளே ஓம் விஜயாய நமஹ. எல்லாவற்றையும் ஜெயிப்பவனே ஓம் திரிவர்க்கதாயை நமஹ. தர்மார்த்த காம மோட்சங்களை அனுகிரகம் செய்பவளே ஓம் ஜேத்ரே நமஹ. ஜெயிக்கும் தன்மையை உடையவனே ஓம் அப்ரமேயாயை நமஹ. அளவிட இயலாத குணங்களை உடையவளே ஸ்ரீமதே சௌந்தர்ய வல்லி நாயிக்கா சமேத ஸ்ரீ நீலமேக பரபிரம்மனே நமஹ. திருநாகை திவ்ய தேசம் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தன்யோஸ்மி.